ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். லூக்காஸ் 6:27. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைவரை அன்பு செய்தல், வெறுப்போருக்கு நன்மை செய்தல், சபிப்போருக்கு ஆசி கூறுதல், இகழ்ந்து பேசுவோருக்காக ஜெபித்தல். அருமையான வார்த்தைகள் வாசிப்பதற்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பதற்கும். வாழ்க்கைப்படுத்த சாத்தியமா? உடன் பிறந்தாரையே அன்பு செய்ய நேரமில்லை. நல்லவர்களுக்கே நல்லது செய்ய 4 முறை யோசிக்க வேண்டி இருக்கிறது. மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் பிடிக்காத வார்த்தைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய டிஜிட்டல் உலகில் இதெல்லாம் சாத்தியமா? இப்படி வாழ நாம் என்ன வானதூதர்களா, முற்றும் துறந்த முனிவர்களா, முத்தி பெற்ற ஞானிகளா, அல்லது உணர்வுகள் இல்லா ஜடங்களா? சாதாரண மனிதர்களால் இது சாத்தியமா? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்றே இருக்கட்டும். நான் யாரையும் பகைக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், சபிக்க மாட்டேன், இகழ்ந்து பேச மாட்டேன். இது சாத்தியமா? ஜெபம். இயேசுவே, நொடி பொழுதில் மடிந்து போகும் வாழ்க்கை என்று தெரிந்திருந்தும் 1000 ஆண்டுகள் ஆளப்போவது போல் ஆணவத்தோடு வாழும் நிலையை மாற்றிக்கொள்ள, நல்ல சமுதாயம் உருவாக, நாங்கள் நல்ல மனிதர்களாய் வாழ அன்பு நிறைந்த இதயம் தாரும். அமேன். அழைப்பதும் நானே, அருள் பொழிவு செய்வதும் நானே, அனுப்புவதும் நானே, உடன் இருப்பதும் நானே. தயக்கம் வேண்டாம், மயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், கணக்கும் வேண்டாம். தயக்கம் வேண்டாம், மயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், தணக்கும் வேண்டாம். வருவாயா அன்பனே, தருவாயா உன்னை. மோசேயை போல வாய் திக்குவேன், எரேமியா போல சிறு பிள்ளை நான். மோசேயை போல வாய் திக்குவேன், எரேமியா போல சிறு பிள்ளை நான். ஏசையா போல தூய்மை இழந்தேன், ஏசையா போல தூய்மை இழந்தேன். யோனாவை போல என்னை நீ ஏன் அழைத்தாய், ஏழை என்னிலே எதை கண்டாய்? என்னை நீ ஏன் அழைத்தாய்,
ஏழை என்னிலே எதை கண்ட தாயின் கருவிலே உன்னை அறிந்து அழைத்ததும் நானே எனக்கு நீ கரமாவாய் நான் உனக்கு வரமாவே என்னருள் போதும் எப்போதும் உலகில் சென்று பலம் தருவாய் என்னருள் போதும் எப்போதும் உலகில் சென்று பலம் தருவாய் வருவாயா அன்பனே தருவாயா உன்னையே எளியோர்க்கு நற்செய்தி நானாவேன் சிறைப்பட்டோர் விலங்கை உடை தெரிவேன் எளியோர்க்கு நற்செய்தி நானாவேன் சிறைப்பட்டோர் விலங்கை உடை தெரிவேன் பிடுங்கவும் தகர்க்கவும் கவிழ்த்திடவும் பிடுங்கவும் தகர்க்கவும் கவிழ்த்திடவும் கட்டவும் நடவும் என்னை நீர் அனுப்பிவையும் உம் திருவுள்ளம் நிறைவேறட்டும் என்னை நீர் அனுப்பிவையும் உம் திருவுள்ளம் நிறைவேறட்டும் அழைப்பதும் நீரே அருள் பொழிவு செய்வதும் நீரே அழைப்பதும் மில்லை மயக்கமில்லை கலக்கமில்லை கணக்கும் இல்லை வருகின்றேன் அன்பரே தருகின்றேன் என்னையே வருவாயா அன்பரே தருவாயா உன்னையே வருகின்றேன் அன்பரே தருகின்றேன் என்னையே தருவாயா உன்னையே தருகின்றேன் என்னையே ஞாயிற்றுக்கிழமை ஜபம் சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்து கொள்ளும். என் கோவே, மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தரலும். ஆமேன். மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும் அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும் எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு
எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும் அக்கியானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம். இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதிவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலற்பவத்துக்கும் சோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கமுள்ள மாதாவே, அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன்.